Cucumba. Yamak, chegan ma dala pati, kuleza cucumba. Yamak, fama dala pati. Now ready the firecracker. Yamak, chegan ma dala pati, kuleza cucumba. Yamak, fama dala pati. Now ready the firecracker. So, jagum bodu vandu namma memory sodi dhan jaagano. Kanavugala vechittu jaaga koodadhu. நம்ம சித் ஸ்ரீராம் சாங் ஒன்று, பிரதீப் குமார் சாங் ஒன்று. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும், கார்லையும் சரி எங்கேயும் சரி. சூரியநகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீலாக கப்புள்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்த கார் மூலமாகவே பல லட்சம் கிலோமீட்டர்கள் வந்து கடந்து நிறைய பேரோட மனசையும் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இந்த ஹிப்பி ஸ்டார்ட் ஆனிச்சு? ஹிப்பி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பேத்துக்குமே தெரியும், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஷாப்பு தான் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வந்து துணிக்கடை தான் என்னோடய பிஸ்னஸே. ஸோ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து எந்த விதமான ஒரு லாபமும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்போவுமே நம்ம ஹிப்பியாக தான் இருப்போம். அந்த நம்ம கலெக்ஷன்ஸ் இந்த ஐடியா எங்கள்கிட்ட இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், நமக்கு தான் இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. சரி ஓகே க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பழைய ஐடியாவை கொண்டு ரெண்டு பேரும் வந்து யோசித்தோம். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்க்கும்போது எங்கள்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் அதுக்கு போட வேண்டிய நிலைமை வந்துச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதை போட்டு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேன் லைஃப் அப்படிங்கிற வந்து ஒரு தீம் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒளிஞ்சு தான் இருந்துச்சு. இதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நிறைய பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் பிளிங்க் ஆச்சு. ஸோ நம்மளே ஃபஸ்ட்டு பண்ணுவோமே, அதுவும் கப்புள்ஸாக பண்ணுவோம், குழந்தைய வச்சுட்டு பண்ணலாம். ஸோ பண்ணால் வந்து நம்ம வந்து இது வந்து புதுவிதமான ஒரு முயற்சி, புதுவிதமான கண்டன்னு சொல்ல முடியாது, பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பண்ணி காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு புதுவிதமான முயற்சி, ஒரு புதுவிதமான தீம்ங்கிறதுனால வந்து நிறைய பேர் மக்கள் மத்தியிலேயே நல்லா வந்து இடம் பிடிக்கலாம், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா மேக்ஸிமம் எங்களோட ஒரு எஃபெக்ட் மூலமாக, எங்கள் மைண்ட் மூலமாக, எங்கள் ஃபேஷனை தூக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து மக்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடலாம். ஸோ மக்களே வந்து நம்மளை பார்த்துப்பாங்க, ஆதரவு தராங்க கண்டிப்பாக. அவங்க வந்து நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் இருந்து கூட நமக்கு வந்து நிறைய பேர் நம்ம தமிழ் உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அதுவும் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தெலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி அளவில் கூட எங்களுக்கு ஹெல்ப்லாம் கூட பண்ணியிருக்காங்க. சரி ரெண்டு பேரும் இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ உங்கள் சாங்ஸ் பிளேலிஸ்ட்டு சொல்ல முடியுமா? இந்த பாட்டு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ஆ அது லைஃப் ஆஃப் ராம் நிறைய சாங்லாம் நாங்கள் இப்போ நான் உங்கள் பிளே ஃபஸ்ட்டு ஒரு மூணு சாங்ஸ் சொல்லு, அப்புறம் நான் ஒரு மூணு லைஃப் ஆஃப் ராம். அடுத்து மாறா படத்தில் உள்ள யார் அழைப்பது, யார் அழைப்பது தான். அடுத்து நல்ல இல்லை மலர்களே மலர்களே மலர வேண்டாம், அந்த சாங் வந்து இவனோட ரொம்ப ரொம்ப உறங்கிடு, அதெல்லாம் சாங்ல ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு லவ் சாங் ஜிப்சி படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்று தெரியுமா, காற்றிலே சிறகை நாம் விரித்தாள், அது வந்து அந்த சாங்ல வந்து ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த சாங் பிடிக்கும். அந்த பாட்டு வந்து நாங்கள் ஒரு இடம் சூப்பராக இருக்குது அப்படின்னாலே டக்குன்னு அந்த பாட்டு போட்டுருவோம். நம்ம சித் ஸ்ரீராம் சாங் ஒன்று, பிரதீப் குமார் சாங் ஒன்று. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும், கார்லையும் சரி எங்கேயும் சரி, அவ்வளோதான். ஸோ இந்த சாங் தான் ஃபேவரட் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த உலகத்தை பற்றி, இந்த பூமியை பற்றி, சேம் தான் அந்த ட்ராவலை பற்றின சாங்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் நிறைய பாடிருப்பாங்க. ரொம்ப நேரம் நின்று அந்த இடத்துல அந்த இடத்துல இன்னுமே இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்ன இடம், ரசித்த ஒரு பிளேஸ், நான் ரசித்த ஒரு இடம் தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டது. அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப ப்ரோ, நான் லடாக்லேருந்து, லடாக்குங்கிறது வந்து ஒரு வேர்டு, அதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த லே ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஊர் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாங்கு, சர்ச்சு, கெலாங்கு அப்படின்னு நிறைய ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுங்கிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு ட்ரீம்ல இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ. வேற ஒரு இடத்துல நம்ம வந்து ஹெவன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த சுத்தி வந்து ஹில்ஸ் இருக்கும், மேலே நைட்டு 2 மணி, நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே வந்து வேன்ல பண்ணாமல் 10:00 ஸ்டே பண்ணோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டார்ஸு, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு. அது வந்து எவ்வளோ எல்லாமே உள்ள உழுந்துட்டு வானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த நார்மல் மனுஷங்கிற இருந்து நாங்கள் வெளியில் வந்தோம், அந்த ஒரு ஃபீலில் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே
அது வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அது மாதிரி இன்னொரு என்னென்னா, கோவா ஹில்ஸ் ஏறும்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளோடி வண்டி போவோம். அந்த இடத்துல வந்து அந்த வண்டி நிப்பாட்டி எடுக்கிறதுக்கே மனசில் எங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருந்து சுற்றி வந்து ஃபுல்லாமே வந்து பச்சை பச்சைன்னு ஃபுல்லாமே சுற்றி காடை தான் இருக்கும். ஆனால் வந்து நார்மல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நார்மல் காடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல இருக்கும். நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும். மலைத்தூரல் அந்த சவுண்டு அதெல்லாமே அங்கேருந்து வண்டி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு மனம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த இப்ப நீங்க டிராவல் பண்றப்ப எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்துருப்பீங்க. இந்த தோஸ்து பாடா தோஸ்து, ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெண்ட் ஸ்டோரி ஏதாவது? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரசாந்தன் தான் சொல்லுவேன். ஸோ வந்து அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவன் தான் எங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட் ஆகி பாய் தூரம் எங்கள் கூட ட்ராவல் ஆகி வந்தான். போன பிறகு மிஸ் பண்ணோம் அப்படின்னா அவனை அவனை மிஸ் பண்ணோம். ஒருத்தங்க இப்போ நம்ம கூட பழகிருப்பாங்க, போனால் சரி ட்ராவல் தானே நிறைய பேர் சந்திப்போம் அந்த மாதிரி. ஆனால் இவன் போகும்போது நமக்கு இவன் நல்லா இவனோட கேரக்டர் பிடிச்சி மிஸ் பண்ணோம். அது மாதிரி இன்னொருத்தங்க ஃபாரினர், எஸ் ஸோ ஆரோவில் வந்து நாங்கள் ஒருத்தங்களை மீட் பண்ணோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினரு. ஸோ அவங்களுக்குமே ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே யூத் மைண்ட் செட் தான், ஃபுல்லாமே ட்ராவலர். அதாவது வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, இயற்கையில் உள்ள பொருளை வச்சு, எப்படி பொருளை வச்சு ஏதாவது கிரியேட் பண்ணி. அவர் வந்து ஒரிஜினல் ஹிப்பி, ஹிப்பி ஃபுல் ஹிப்பி மைண்ட் செட்டு. அவங்களுக்கு இவங்க வயசுல பசங்க இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்தா அவங்க அவர் வந்து பாம்போஸ் அந்த கடையில இருந்து எதுமே வாங்க மாட்டாங்க. சும்மா அந்த காட்ல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வீடு கட்டிடுவாரு. பேர்கள்லாம் வச்சு அத அழகா காட்டுவாரு, ஒரு விஷயத்தை அழகா காட்டுவாரு. சோ அவட்ட நல்ல உழைப்பு இருக்கு, இப்ப வரைக்கும் டாலன்ட் இருக்கு. ஃபோன் பண்ணி ஒரு பசங்க மாதிரி விசாரிச்சிட்டே இருப்பாங்க. டெய்லி டெய்லி ரொட்டீன்ல வந்து நீங்க சந்திக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்? சூப்பரான ஒரு கேள்வி ப்ரோ. ஏன்னா வந்து நாங்க வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பத்தி வந்து மேக்ஸிமம் நாங்க வீடியோஸ் எதுவும் போட மாட்டோம். ஏன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க மாட்டோம். ஸோ வந்து ஸ்ட்ரகிள்ஸுங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நாங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி நாங்கள் மீட் பண்ணுற ஒரே இது பாத்ரூம் ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ நாங்கள் வந்து 4-5 நாள் கூட குளிக்காமல் வந்திருக்கோம். ஸோ பாத்ரூம் வந்து நானாவது கூட எங்கேயாவது காட்டுக்கு ஏதாவது போய் யூஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் இவங்களும் வந்து லேடிஸுங்கிறதுனால அவங்க வந்து போகிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ இதுக்காகவே நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் லைஃப் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வேனில் என்ன குறைனு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மட்டும்தான் இல்லை, பாத்ரூமுக்கும் குளிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்பவே இல்லை. ஸோ இந்த மூணு வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான், பஸ்ஸு எடுத்துகிட்டு அதில் வந்து நாங்கள் வேல் டூர் பண்ணலான் இருக்கோம். தமிழ்நாடு முடிச்சுட்டு உள்ள லைட்டு கனெக்ஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. நைட் நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு விசப்பு அந்த வெக்கைக்குள்ள தான் உங்கள் ஃபேன் ஓடாது. இதை வச்சு நெக்ஸ்ட் எங்களை வந்து யாராவது ஏதாவது அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ஏதாவது எங்களை நம்பி இப்படி பண்ணுறாங்க உண்மையிலே இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்காரங்க கூட எங்களை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ஏதாவது வண்டி எடுத்ததுக்கு ரீசனே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வேல் டூர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இதே ஃபேமிலியோடி எல்லா இந்த மாதிரி ஃபுல்லாமே செட்டப், இது எல்லாமே எங்கள் ஓன் ஐடியா தான். நாங்களே தான் ஃபுல்லாக ஆட்கள் வச்சு வேலை பார்த்து நாங்களே தான் பண்ணோம். உங்களுடைய மோட்டிவேஷன் ஃபார் லைஃப் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம்? டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணுற விஷயம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லி வீடியோஸோட நாங்கள் ஒரு நாள் வீடியோ போடாமல் இருந்தாலும் ப்ரோ வீடியோ எங்கே ப்ரோ, வீடியோ எப்போ ப்ரோ வரும், வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. என்னாச்சு நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களா? மெசேஜ் வந்துடும் அது காலையில் பார்த்த உடனே. நம்மளையும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் பேஷனை தூக்கிட்டு வந்து நாங்கள் தனியாக நாங்கள் பண்ணாலும் எங்களை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைனாலும் எங்களுக்கு வந்து தோணிட்டாங்க எதுவும் ப்ராப்பராக எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்கள் பாட்டு எங்கேயா போயிட்டு எங்கேயா இருந்துட்டு எங்கே இருந்துடலாம். ஃபேமிலி கூட போகும்போது எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப ஃபேமிலி தான் மிஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம கொண்டாடி இருந்தால் நல்லாயிருக்கும், பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். இப்போ உள்ள லைஃப் இது தேவையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது தேவை தான். நம்ம வந்து வேலை பார்க்குறோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சந்திக்கிறோம், அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்துன்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியில் வருவோம் ப்ரோ, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் அடுத்து வந்து பஸ்ஸுக்கு நீங்கள் மாறுவீங்க நிறைய ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் உங்கள் சேனலில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்டு டூர் வந்து நானே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பஸ்ஸில் எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா வந்து எனக்கு வேற எதுவுமே இல்லை ப்ரோ, எனக்கு வேற ஒர்க்கும் கிடையாது, வேற வேலையும் கிடையாது. ஸோ எனக்கு நாங்கள் நான் வந்து இதை நம்பி ஃபுல்லாமே நான் இதில் இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் நிறைய ரூபா இதில் முடக்கியிருக்கேன். என்னோடய பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ரூபா அவ்வளோ இதில் தூக்கி போட்டுட்டு ஒரு இதை நோக்கி, ஒரு ஃபேஷனை நோக்கி, ஒரு ட்ரீமை நோக்கி. ஸோ சாகும் போது வந்து நம்ம மெமரி சொல்லி தான் சாகணும், கனவுகளை வச்சுட்டு சாகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேஷனேட்டிவாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்களுடைய பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பாக அப்புறம் அவங்க இல்லைனா நாங்கள் இல்லவே இல்லை. ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இப்பவும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. ஸோ
ஒரு அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களால தான் நாங்க அவ்வளவுதான். ஆமா, நீங்க இல்லன்னா நாங்க இல்ல. இன்னுமே நிறைய நிறைய கூடுவாங்க உங்களுடைய. தேங்க் யூ ப்ரோ. மக்கள் இன்னும் நிறைய பேர் பாப்பாங்க கண்டிப்பா. நீங்க பெரிய பெரிய இடங்க கண்டிப்பா ப்ரோ. சூரியன் எஃப்எம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க அடுத்த நன்றி. ரொம்ப நன்றி.